Welcome to all physics VBS Anaivarakamanakam Varga Vadamudan Twelfth Physics Unit 3 Magnetism and Magnetic Effect of Electric Current. Now discuss the topic cyclotron. ஃபைவ் மார்க் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் எக்ஸாமில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஃபைவ் மார்க் இந்த ஃபைவ் மார்க்கை பேஸ் பண்ணி நமக்கு வந்து ஒன் மார்க் டூ மார்க் த்ரீ மார்க்கில் ப்ராப்ளம் வரும் அதனால் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் எக்ஸாமில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் நவு டிஸ்கஸ் த டாபிக் சைக்ளோட்ரான் சைக்ளோட்ரான் ஈஸிய டிவைஸ் யூஸ்ட் டு ஆக்சலரேட் த சார்ஜு பார்ட்டிகிள்ஸ் டு கெயின் லார்ஜ் கைனெட்டிக் எனர்ஜி இட் ஈஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஹை எனர்ஜி ஆக்சலரேட்டட் இட் வாஸ் இன்வெர்டட் பை லாரன்ஸ் அண்டு லிவிங்ஸ்டன் இன் நைன்டீன் தேர்ட்டி ஃபோர் சைக்ளோட்ரான் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு ஹை எனர்ஜி ஆக்சலரேட்டர் அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா இங்கே ப்ரோட்டான் டியூட்ரான் ஆல்ஃபா பார்ட்டிகல் இப்படி லைட் பார்ட்டிகளை என்ன பண்ணுறோம் பாசிட்டிவ் பாசிட்டிவ் சார்ஜ்டு பார்ட்டிகளை ஹை எனர்ஜி கொண்டு போகிறோம் அப்போ லைட் எனர்ஜி வந்து ஹை எனர்ஜி இந்த ஹை எனர்ஜி கொண்டு போகிறதுனால என்ன பண்ண முடியும்னா நியூக்ளியர் ஆர்டிஃபிஷியல் நியூக்ளியர் ரியாக்ஷனில் ஒரு ஒரு நியூக்ளியஸோடு இந்த பார்ட்டிகிள் பம்பாட் செய்யும் பொழுது நெருக்கு நெருக்கு ஆர்ட்டிஃபிஷியல் ட்ரான்ஸ்மோர்ட்டேஷன் ப்ராசஸ் அந்த செயற்கை தனி மாற்றம் ப்ராசஸ் நடத்த ஹெல்ப் பண்ண யூஸ் ஆகுது இந்த பார்ட்டிகள் ஹை எனர்ஜி இருக்கிறதுனால எனக்கு ஈஸியாக நியூக்ளியஸில் பெனிடைட் ஆகுது அதுக்காக தான் ஒரு நியூக்ளியஸ் உள்ள ஊடுறணும் அப்படின்னா இப்போ ப்ரோட்டான் பாசிட்டிவ் சார்ஜஸ் நியூக்ளியஸும் பாசிட்டிவ் இப்போ பாசிட்டிவ் பாசிட்டிவ் அட்ராக்டிவாகாமல் ரிப்பில் தான் நடக்கும் அப்போ ரிப்பில் நடக்கலாம் எனக்கு ஈஸியாக அந்த அந்த பார்ட்டிகள் ப்ரோட்டான் நியூக்ளியஸில் நகர முடியாது அதே நியூக் அதே ப்ரோட்டானை ஹை எனர்ஜியில் நம்ம ஆக்செட் பண்ணி அனுப்பும் பொழுது ஒரு நியூக்ளியஸில் ஈஸியாக பெனிடேட் ஆகி என்ன பண்ண முடியும் அதால் நியூக்ளியர் ட்ரான்ஸ்மோட் அது என்ன இருக்குது ஆர்டிஃபிஷியல் ட்ரான்ஸ்மோட்டேஷன் ப்ராசஸ்லாம் நமக்கு ரொம்ப யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்போ ஒரு அணுக்கருவில் ஈஸியாக ஓடுற முடியும் ஏன் ஹை எனர்ஜி பார்ட்டிக்கலாக மாற்றும் பொழுது ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த லைட் பார்ட்டிகளை என்ன பண்ணுறோம் லார்ஜ் கைனேட் எனர்ஜியை இந்த சைக்லானெலாம் உருவாக்க முடியுது லைட் பார்ட்டிகளான ப்ரோட்டான் ஆல்ஃபா பார்ட்டிகளை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் கைனட்டிக் எனர்ஜி கொண்டு போகிறோம் அப்படி கொண்டு போகிறதுனால அந்த டிவைஸ்க்கு என்ன சொல்லிடுவோம் ஹை எனர்ஜி ஆக்சிலரேட்டர் ஹை எனர்ஜி ஆக்சிலரேட்டர் அப்படின்னு சொல்கிறோம் ரைட் நம்ம வந்து இதனுடைய யூஸ் வந்து நியூக் நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் இருக்குதுன்னு இப்போயா சொல்லிட்டேன் அதை நீங்கள் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் படிக்கும்பொழுது உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் ரைட் இப்போ அப்போ இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறோம் லைட் பார்ட்டிகளை லார்ஜ் கைனட்டிக் எனர்ஜி கொண்டு போகிறோம் லைட் பார்ட்டிகள்னால் என்ன அர்த்தம் சார்ஜர் பார்ட்டிகள் ஏன்னா ப்ரோட்டான் ஆல்ஃபா பார்ட்டிக்கலாம் என்ன இருக்குது ஒரு லைட் பார்ட்டிகள் அப்படின்னு சொல்லுவோம் லைட்னால் நிறை குறைவான துகள்கள் அப்படின்னு சொல்கிறேன் ஓகேவா ரைட் அந்த பார்ட்டிகல் நம்ம ஆக்சல் பண்ண இந்த டிவைஸ்க்கு பேர் என்ன சொல்கிறோம் ஹை எனர்ஜி ஆக்சிலரேட்டர் அப்போ சைக்ளோட்ரான்ஸ் டிவைஸ்க்கெலாம் இன்னொரு நேம்ஸ் சொல்லலாம் ஹை எனர்ஜி ஆக்சிலரேட்டர் அப்படின்னு சொல்கிறோம் ரைட் இதனுடைய தத்துவம் பார்க்க போகிறோம் ப்ரின்ஸிபல் ப்ரின்ஸ்பல் பார்த்திங்கன்னா

அப்போ அந்த அங்கே இடத்துல என்ன இருக்குது அந்த சார்ஜர் பார்ட்டிகள் லோரன்ஸ் காந்தவியல் விசையை உணருது லோரன்ஸ் காந்தவியல் விசையை உணருது அப்படின்னு சொல்கிறோம் இந்த கா இந்த இந்த த இந்த விசையின் அடிப்படையை கொண்டு தான் என்ன இருக்குது சைக்கிளோட்டோட ஒர்க்கிங்கை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அதனுடைய சர்க்கியூ டயக்ராமிப்பையும் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த மேக்னட் லாரன்ஸ் போர்ட்ஸ் வச்சு தான் என்ன பண்ணுறோன்னா அதனுடைய ஒர்க்கிங்கை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண எக்ஸ்ப்ளைன் பண்ணுறோம் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட்டு சைக்ளோட்ரானுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ சைக்ளோட்ரான் டயக்ராம் சைக்ளோட்ரான் டயக்ராமை பார்க்குறோம் அந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது பார்த்தா டி ஷேப்பில் இருக்கா அதுக்கு டீனே சொல்கிறோம் சார் ரெண்டு டி இருக்கனால எனக்கு டி ஒன் டி டூ டூ டீஸ் அப்படின்னு சொல்கிறோம் இந்த டீஸ் அப்படின்றது ஒரு ஹாலோ டிவைஸ் இந்த டீஸ் வந்து உள்ளே 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 கூட இருக்கக்கூடியது ஹாலோ டிவைஸ் ஆக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறோம் இந்த டீஸ் என்ன பண்ணுறோம் ஒரு செப்ரேட் டிசிலண்டில் பிரித்து வச்சுருக்கோம் அப்போ சென்டரில் என்ன இருக்குது இந்த சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டான் ப்ரோட்டான் சோர்ஸ் தரக்கூடிய சோர்ஸ் இங்கே வச்சுருக்கோம் சென்டரில் ஏன்னா அந்த சோர்ஸ் வந்து ப்ரோட்டான் எஜெக்ட் ஆகி வெளில வரும் அப்படி வரக்கூடிய ப்ரோட்டானை தான் நம்ம என்ன பண்ணுறோம் எக்ஸ்ட்ரா அப்ளை பண்ணியிருக்கோம் பாருங்கள் ஹை ஃப்ரீக்வன்சி ஆக்சிலேரேட்டிங் வோல்டேஜ் இந்த வோல்டேஜ் கொடுத்து என்ன பண்ணுவோம் ஆக்சிலேட் பண்ணுறோம் அப்படி ஆக்சிலேட் பண்ணும்போது என்ன இருக்குது அது ஸ்பைரல் பாத்தில் ட்ராவல் பண்ணுது அதே நேரத்தில் இந்த சார்ஜர் பாட்டுக்கள் பர்பண்டில் டிவைஸில் என்ன இருக்குது அந்த டிவைஸ் முழுக்க யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணப்படுது யூனிஃபார்ம் டிஸுக்கு டி ஒன் டி டூ டீஸ்னு இருக்குது யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சுருப்போம் இந்த யூனிஃபார்ம் மேக்னட்டிக் ஃபீல்டுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னட்டை பயன்படுத்துகிறோம் எலக்ட்ரோ மேக்னட்டை பயன்படுத்தி இந்த டிஸ் ஃபுல்லாக என்ன இருக்குது டூ டீஸ்ல என்ன இருக்குது டி ஒன் டி டூ டீஸ் ஃபுல் முழுவதுமாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மேக்னட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறோம் அந்த மே மேக்னட்டி ஃபீல்டு எப்படி இருக்குது இந்த டீஸில் யூனிஃபார்மாக இருக்குது அந்த பர்டிகுலர் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு இந்த சோர்ஸ்லிருந்து எஜெக்ட் ஆகக்கூடிய ப்ரோட்டான் ஆர் நமக்கு இங்கே ப்ரோட்டான்னு கொடுத்துட்டோம் இல்லை ஆல்ஃபா பார்ட்டிகல் ஏதோ எனி பாசிட்டிவ் பார்ட்டிகல் பாசிட்டிவ் பார்ட்டிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த மேக்னட்டிக் ஃபீல்டு பர்பன் இருக்கும் அப்படி இருக்கும்போது தான் என்ன இருக்குது மேக்னெட்டிக் லோரன்ஸ் ஃபோர்ட்ஸ் கிடைக்கும் அப்போ அந்த மேக்னெட்டிக் லோரன்ஸ் தான் என்ன இருக்குன்னு இந்த பார்ட்டிகல்னா இருக்குது சர்க்குலர் மோஷனில் ட்ராவல் பண்ணுது அப்போ சர்க்குல் மோஷன் ட்ராவல் பண்ண என்ன வேணும் சென்ட்ரிஃபிட்டல் ஃபோர்ஸ் இப்போ சென்ட்ரிஃபிட்டல் ஃபோர்ஸை யார் தரா மேக்னட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஸோ இந்த விசையை அடிப்படையாக வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் இங்கே நம்ம எக்ஸ்ட்ரனலாக கொடுக்குற ஹை ஹை ஃப்ரீக்வன்சி ஆக்சிலரேட்டிங் வோல்டேஜ் எல்லாம் என்ன ஆயிடுதுன்னா ஒவ்வொரு டைமில் என்ன இருக்குது அந்த டீஸை மாறி மாறி எலக்ட்ரான்ஸ் ரவுண்டாக ரவுண்டாக அதனுடைய சர்குலரோட ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகுது அதே சேம் டைம் அதனுடைய விளாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது ஒரு பர்டிகுலர் டைம் பிறகு இன்னும் அந்த எஜெஸ் வழியாக ட்ராவல் பண்ணி இன்னக்கு வெளியில் வருது அப்படி வெளியில் வரும்போது நம்ம நம்ம டிஃப்ளக்ஷன் பிளேட் பிளேட் யூஸ் பண்ணுறோம் இந்த டிஃப்ரெக்ஷன் பிளேட் யூஸ் பண்ணி டார்கெட் மேலே போய் என்ன பண்ணுறோம் இந்த ஃபாஸ்ட் ஹை ஸ்பீடில் வரக்கூடிய அந்த ப்ரோட்டான் ப்ரோட்டான் பீம் அந்த ப்ரோட்டான் பீம் என்ன பண்ணுறோம் டார்கெட் எல்லாமே டார்கெட் மேலே ஹிட் பண்ணுறோம் அப்படி ஹிட் பண்ணும்போது நமக்கு என்ன இருக்குது அந்த நியூக்ளியர் ரியாக்ஷன் ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு சொல்கிறோம் ரைட் இப்போ டயக்ராம் கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இந்த சென்டரில் இந்த சோர்ஸ் இந்த சென்ட்ரு வியஸ்து தான் என்ன இருக்குது சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இருந்தால் ப்ரோட்டான்ஸ் வெளில வருது ஏன்னா நமக்கு என்ன இருக்குது ப்ரோட்டான் பீம் தானே இங்கே சொல்கிறோம் ரைட் பாருங்கள் இந்த வயல் கலர் கூடிய இந்த சர்க்கிள் தானே இருக்குது ஸ்பைரல் பாத் ஸ்பைரல் பாத்தில் ட்ராவல் பண்ணது அப்படின்றோம் இங்கே டிபே பிளேட் இங்கேருந்து வெளில வரக்கூடும் போது நம்ம என்ன பண்ணுறோம் அது ஹை ஸ்பீடில் இருக்குது ஹை ஸ்பீட் ப்ரோட்டான் அப்படின்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட் நம்ம பார்த்திங்கன்னா இந்த டீஸ் பாருங்க ஒரு ஏசி சோர்ஸோட ஹை ஃப்ரீக்வென்சி ஆஸ் ஆக்சிலரேட்டிங் ஓல்டேஜோடு கனெக்ட் பண்ணியிருக்கோம் இங்கே நமக்கு என்ன இருக்கு இந்த டி ஒன் டி டூன்றது அந்த டீஸை குறிக்கும் இந்த டீஸ் தான் க்ரீன் கலரில் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் ரைட் இப்போ நம்ம அந்த டயக்ராமை முழுசும் பார்ப்போம் திரும்பியும் பார்க்குறோம் நம்ம பார்க்க இது தான் சைக்ளோட்டானோடைய டயக்ராம் டயக் இப்போ சைக்ளோட்ரானுடைய அமைப்பு அதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சைக்ளோட்ரான் எஸ்கிமெட்டிக் டயக்ராம் ஆஃப் சைக்ளோட்ரான் இஸ் ஷோன் இன் ஃபிகர் நம்ம இந்த எக்ஸாமில் ஒரே ஒரு டயக்ராம் தான் வரைகிறோம் அதனால் என்ன இருக்குது ஃபிகர்னு போட்டால் போதும் நெக்ஸ்ட்டு கவனிங்க இது நியூ எடிஷன் நியூ எடிஷனில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியான ஆன நியூ எடிஷனில் என்ன இருக்குது நைன்டீனில் இருந்த டயக்ராம் எல்லாம் சேஞ்ச் பண்ணி நியூவாக கொடுத்துருக்காங்க அதனால் இப்போ இதை தான் நீங்கள் எக்ஸாமுக்கு ஃபாலோ பண்ணணும் த பார்ட்டிகிள்ஸ் ஆர் ஆலோடு டு மூவ் இன் பிட்வீன் டூ செமி சர்க்குலர் மெட்டல் கண்டெய்னர் கால்ட் டிஇஸ் நம்ம அந்த க்ரீன் கலரில் பார்த்தோம்ல அது என்ன இருக்குது ஒரு மெட்டல் டிவைஸ் அது எப்படி இருக்குது செமி சர்க்கிளில் இருக்குது செமி சர்க்குலாக இருந்தாலும் அந்த டிவைஸ் எப்படி இருக்குது டி ஷேப்பில் இருக்குது அதான் டிஎஸ் அப்படின்னு சொல்கிறோம் அதே நேரத்தில் இந்த ஹாலோ டி ஷேப்டு ஆப்ஜெக்ட் அந்த ஆப்ஜெக்ட் எப்படி இருக்குது ஹாலோ ஹாலோவாக இருக்கும் அந்த டீஸ் வந்து ஹாலோ டிவைஸ் உள்ளே வந்து கூட இருக்கும் அது வந்து ஹாலோ அப்படின்னு சொல்கிறோம் த டீஸ் ஆர் என்க்ளோஸ்டு இன் அண்ட் எவாகேட் சாம்பர் அண்ட் இட் ஈஸ் கெப்ட் இன் ரீஜன் வித் யூனிஃபார்ம் மேக்னட்டிக் ஃபீல்ட் கண்ட்ரோல்டு பை அண்ட் எலக்ட்ரோ மேக்னட் கண்ட்ரோல்டு பை அண்ட் எலக்ட்ரோ மேக்னெட் எலெக்ட்ரோ மேக்னெட் பயன்படுத்தின அந்த டீஸ் முழுவதுக்கும் ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டி ஃபீல் அந்த எவாக்கேட் ஜா எவாக்கேட் ஜம்பர் ஏன்னா உள்ளே அயன்ஸ் ஃபாஸ்ட் உள்ளே ட்ராவல் பண்ணுது அப்போ அந்த இடத்துல என்ன இருக்கணும் எவாக்கேட் வெட்டிடமாக்கப்பட்ட கோலம் அந்த டீஸ் எப்படி இருக்குது வெட்டிடமாக்கப்பட்ட கோலமாக இருக்குது ஹாலோவாக இருக்குது அதான் சொல்கிறோம் அந்த வெட்டி அந்த உள்ளே என்ன இருக்குது ஹாலோன்னா உள்ள எதுவுமே ஏர் ஆப்சன்ட் அப்படின்னு சொல்கிறோம் ஏர் ஆப்சண்ட் தான் இருக்கணும் ஏன் அப்படின்னா உள்ளே ட்ராவல் பண்ணுறது சார்ஜர் பார்ட்டிகள் அப்புறம் சார்ஜர் பார்ட்டிகள் டிராவல் பண்ணும்பொழுது இன்சைடில் கேஸ் இருந்தால் என்ன இருக்கும் அது அயனிஷேஷன் ப்ராசஸ் கொண்டு போயிடும் ஓகேவா தான் என்ன இருக்குது அந்த சாம்பர் டீஸ் அப்படின்ற சாம்பர் எப்படி இருக்குது எவாகேட் சாம்பராக வச்சிருக்கோம் அது உள்ள என்ன இருக்குது அந்த என்க்ளோஸ்டு அந்த டீஸ் டிஎஸ் எப்படி கவர் பண்ணியிருக்கோம் எவாகேட் சாம்பர் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கோம் அப்படி எவாகேட் சாம்பர் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணுறது எதுக்காகனா நம்ம யூனிஃபார்ம் மேக்னடிஃபீல்டு அந்த ஃபுல்லாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ டீஸ் எப்படி இருக்குது எவாகேட் சாம்பர் ஏன்னா ஏன் எவாக்கேட் சாம்பர் உடச்சு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டேன் நம்ம ஹை பொட்டன்ஷியல் மேக்னடிஃபீல்டெலாம் அப்ளை பண்ணுறோம் அப்போ அங்கே இருக்க என் யார் இருந்தாலும் யார் கூட ஐனிசுட் ஆகிடும் அதனால நம்ம என்ன பண்ணுறோம் டீஸை சேஃபாக வச்சுருக்கோம் இந்த டீஸ் ஆர் என்க்ளோஸ்டின் எவாகேட் சாம்பர் அண்ட் இட் இஸ் கேவ்டு த ரீஜன் வித் யூனிஃபார்ம் மேக்னடிஃபீட் கண்ட்ரோல்டு பை அண்ட் எலக்ட்ரோ மேக்னட் டீஸோட சைஸ் பெருசாக இருக்கிறனால என்ன இருக்குது அந்த ஃபுல்லும் மேக்டிஃபீல்டு கொடுக்கணும் அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் எலக்ட்ரோ மேக்னெட்டை பயன்படுத்தி யூனிஃபார்ம் மேக்னெட்டி ஃபீல்டு கொடுக்குறோம் த டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் நார்மல் டு த பிளேன் ஆஃப் த டீஸ் ரைட் நெக்ஸ்ட் த டூ டீஸ் ஆர் கெப்ட் செப்ரேட்டட் வித் கேப் அண்ட் சோர்ஸ் எஸ் ரெண்டு டீஸ்க்கு நடுவில் ஒரு கேப் இருக்குது கேப் பார்த்துருப்பீங்க அந்த க்ரீன் கலர் டீஸ்க்கு நடுவில் கேப் கொடுத்துருப்போம் அதில் ரெட் கலரில் போட்டு ஒரு டாட் வச்சு எசன் கொடுத்துருப்போம் அதுதான் என்ன சோர்ஸ் அப்போ அந்த டீஸோட கேப்பில் நான் சென்டரில் என்ன சோர்ஸாக சோர்ஸ் இருக்குன்றோம் அந்த சோர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விச் ஆப்ஜெக்ட் த பார்ட்டிகல் டு பி ஆக்சலரேட் விச் எஜெக்ட் த பார்ட்டிகல் டு பி ஆக்சலரேட் அந்த சோர்ஸ்லேருந்து என்ன இருக்குது பார்ட்டிகள் வந்து எஜெக்ட் ஆகி வெளில வரும் அப்படி வெளியே வரக்கூடிய பார்ட்டிகளை தான் நம்ம என்ன பண்ணுறோம் ஆக்செப்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம் இஸ் அட் சென்ட்ரு ஆஃப் த கேப் பிட்வீன் டூ டீஸ் அதான் சோர்ஸ் என்ன இருக்குது அந்த டூ டீஸோட கேப்போட சென்டரில் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் த டீஸ் ஆர் கனெக்டட் டு ஹை ஃப்ரீக்வன்சி அல்டர்னேட்டிங் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் த டீஸை நம்ம என்ன பண்ணுறோம் கீழே பார்த்துருப்போம் அந்த என்ன இருக்குது ஹை ஃப்ரீக்வென்சி உயர் அதிர்வேன் கொண்ட மாறுநிலை மின்னழுத்த வேறுபாடு அளிக்கப்படுது டிஸுக்கு ஹை ஃப்ரீக்வென்சி உயர் அதிர்வேன் அல்டர்னேட்டிங் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் மாறுநிலை மின்ன மின்னழுத்த வேறுபாடு அந்த டி டிட்டுக்கு கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இதுதான் அதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் நெக்ஸ்ட்டு அதனுடைய ஒர்க்கிங் ஒர்க்கிங் ஆஃப் சைக்ளோட்ரான்

நெகட்டிவ் பொட்டென்ஷியல் அட் த டைம் இப்போ டயக்ராமில் பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே என்ன இருக்குது இந்த அயன்ஸ் எங்கே என்ட்ராகுது அப்படின்னா டி ஒன்ல போய் என்ட்ராகுது அப்போ டி ஒனில் என்ட்ராகும் போது டி ஒன் என்ன இருக்குது நெகட்டிவ் பொட்டென்ஷியல் டி ஒன் நெகட்டிவ் பொட்டென்ஷியலாக இருக்கனால என்னாருக்கு இந்த பாசிட்டிவ் ஆன்ஸை ஈஸியாக அட்ராக்ட் பண்ணி இழுக்குது அப்படி இழுக்கும்போது என்ன இருக்குது அது டி ஒனில் ட்ராவல் பண்ணுது அப்படின்னு சொல்கிறோம் யார் ட்ராவல் பண்ணுறது ப்ரோட்டான் சின்ஸ் த மேக்னட்டிக் ஃபீல் இஸ் நார்மல் டு த பிளேன் ஆஃப் த டீஸ் அந்த டீஸுக்கு மேக்னடிஃபீல்டு எப்படி இருக்குது நார்மலாக ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கு டீயோட பிளேனுக்கு நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் அயன்ஸ் மூவ்ஸ் இன் செமி சர்க்குலர் பாத் அயன்ஸ் எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு த அயன்ஸ் மூவ்ஸ் செமி சர்க்குலர் பாத் அப்படின்னு சொல்கிறோம் ஆஃப்டர் ஒன் செமி சர்க்குலர் பாத் இன்சைட் டி ஒன் அதாவது என்ன செமி சர்க்குலர் பார்த்தோம்னா டி ஒன் டி டூ டி டி டூ ரெண்டுமே என்ன இருக்குது செமி செமி சர்க்குலர் பாத் தான் சொல்கிறோம் அப்போ அதில் இது ரெண்டுமே சேர்ந்தால் தான் ஒரு கம்ப்ளீட் சர்க்குலை வரும் அப்போ டி ஒனில் ட்ராவல் பண்ணும்போது ஒன் செமி சர்க்குலர் பாத் இன்சைட் டி ஒன் த அயன்ஸ் ரீச் த கேப் பிட்வீன் டிஸ் அப்படி ஒன் செமி சர்க்குலர் பாத்தை கம்ப்ளீட் பண்ணி அயன்ஸ் எங்கே வருது அந்த டூ டீஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய கேப்பை என்ட்ராகுது அந்த எண்டாவது அந்த இன்ஸ்டன்ட் டைமில் என்ன எழுதுன பார்த்தீங்கன்னா அட் திஸ் டைம் த போலாரிட்டி போலாரிட்டி அந்த டைமில் என்ன இருக்குன்னா போலாரிட்டி சேஞ்சஸ் ஆகுது போலாரிட்டி சேஞ்சஸ் ஆகுது அப்படி போலாரிட்டி சேஞ்சஸ் ஆகுதுன்னா என்ன அர்த்தம் இப்போ டி டூ வந்து என்ன இருக்குன்னா பொட்டென்ஷியல் டி டூ வந்து நெகட்டிவ் பொட்டென்ஷியல்

ஒவ்வொரு இன்ஸ்டன்ட் டைமில் அதனுடைய பொட்டென்ஷியல் மாறிட்டே இருக்கும் பாஸ் நெகிட்டி மாறிட்டே இருக்கும் அதான் போலாரிட்டி சேஞ்சஸ் அப்படின்னு சொல்கிறோம் இந்த போலாரிட்டி ஆஃப் த ட டிஸ் ஆர் ரிவர்ஸ்டு ஸோ தட் த அயான்ஸ் இஸ் நவ் ஆக்சிலரேட் டுவேல்ஸ் த ஆக்சிலேட் டுவெல்ஸ் த டீஸ் டி 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 டூ வித் எ கிரேட்டர் விளாசிட்டி

திரும்பி டி டூலேருந்து டி ஒன் போகும்போது விளாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும் இந்த மாதிரி இந்த ப்ராசஸ் ஒரு கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கனால தான் அது என்ன அதனுடைய சர்க்குலர் பாத் ஃபைரல் பாத்தாக இருந்தாலும் சர்க்குல பாத் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்ததுனா இருக்குது ரேடியஸ் அண்ட் விளாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ சர்க்குலர் மோஷனில் ட்ராவல் பண்ணியிருக்கு அப்படினும்போது நமக்கு என்ன இருக்குது சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் வேணும் சர்க்குல் மோஷனில் ட்ராவல் ட்ராவல் பண்ணுறது சென்ட்ரிஃபீட்டல் ஃபோர்ஸ் மைய நோக்கி விசை வேணும் அப்போ அந்த மைய நோக்கி விசை எப்படி கிடைக்கிதுன்னா அந்த இடத்துல ஆக்ட் பண்ணுடைய லோரன்ஸ் ஃபோர்ஸ் தான் என்ன சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை தருது அப்போ சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை யார் தரா அப்படினா லோரன்ஸ் ஃபோர்ஸ் அப்போ தேவையான ஒரு ஒரு பார்ட்டிகள் வட்டப்பாதையில் இயங்கணும் அப்படின்னா அதுக்கு மைய நோக்கு விசை வேணும் அப்போ அந்த மைய நோக்கு விசை யார் தரா அப்படின்னா லோரன்ஸ் விசை லோரன்ஸ் ஃபோர்ஸ் தருது அப்படின்னு சொல்ல எம்வி ஸ்கொயர் டிவைட் பை ஆர் ஈக்குவல் டு கியூவிபி எம்வி ஸ்கொயர் டிவைட் பை ஆர் ஈக்குவல் டு க்யூவிபி அப்படின்னு சொல்கிறோம் இந்த எம்வி ஸ்கொயர்ட் டிவைட் பை ஆர் அப்படின்றது என்ன இருக்குது ஃபோர்ஸ் எம் வி ஸ்கொயர்ட் டிவைட் பை ஆர்ன்றது சென்ட்ரிஃபீட்டல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு க்யூவிபி இந்த க்யூவிபி தான் இருக்குது லாரன்ஸ் ஃபோர்ஸ் இப்போ இந்த லாரன்ஸ் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு சென்ட்ரிஃபீட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னு மாறியிருக்கு லாரன்ஸ் விசைனா இருக்குது மைய நோக்கு விசையாக மாறியிருக்கு அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இந்த ஈக்குவேஷன் என்ன இருக்குது ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம் ஸோ ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்கு வி ஸ்கொயருக்கு என்ன பண்ணுறோம் ஸ்கொயருக்கு வி இந்த விஏ கேன்சல் பண்ணு கேன்சல் பண்ணால் இருக்குது க்யூ பி தான் இருக்கும் நமக்கு ஆறு என்ன பண்ணுறோம் ரைட் சைடு கொண்டு போய் இந்த க்யூ பி என்ன பண்ணுறோம் இங்கே டிவைட் கொண்டு வாங்க அப்படியே டிவைட் கொண்டு வந்துட்டு என்ன இருக்குது தேர் ஃபோர் ஸ்மால்ஆர் ஈக்குவல் டு இஎம் டிவைடட் பை க்யூபி இன்ட்டு வி அப்படின்னு பிரிச்சுருக்கோம் ஏன் அந்த தனியாக எழுதியிருக்கோன்னா எம்ன்றது சார்ஜர் பார்ட்டிகள் இப்போ உதாரணமாக ஃபாஸ்ட்டு சார்ஜர் பார்ட்டிகள் ப்ரோட்டான் அப்படின்னா ப்ரோட்டான் மாஸ் நமக்கு தெரியும் என்ன மாஸ் வேல்யூ ஒன் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன் டென் பவர் மைனஸ் டொண்ட்டி செவன் கிலோகிராம் அப்படின்னு சொல்லிடுறோம் இப்போ ப்ரோட்டானாக இருந்தால் ப்ரோட்டான் மாஸ் வேல்யூ தெரிஞ்சிருச்சு அதனால் சார்ஜ் வேலையும் தெரியும் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் இன்ட்டு டென் பவர் மைனஸ் நைன்டீன் கோலும் அதுவும் தெரிஞ்சு போன வேல்யூ ரெண்டாவது நான் இருக்குது நம்ம தான் டீஸ்க்கு என்ன சொல்லியிருக்கோம் யூனிஃபார்ம் மேக்னட்டி ஃபீல்டு அப்ளை பண்ணுறோம் அப்போ டீஸ்க்கு யூனிஃபார்ம் மேக்னட்டி ஃபீல்ட் அப்ளை பண்ணுறதுனால இந்த மூணு என்ன இருக்குது கான்ஸ்டன்ட் ஆகிடுது இப்போ இது கான்ஸ்டன்ட் அப்படின்போது என்ன இருக்குது வீ மட்டுந்தான் வேறு அப்போ என்ன இருக்குது விளாசிட்டி சேஞ்சஸ் ஆனால் ரேடியஸ் சேஞ்சஸ் ஆகுது இப்போ விளாசிட்டி இன்க்ரீஸ் அப்படின்னா என்ன இருக்குது ரேடியஸும் இன்க்ரீஸ் ஆகும் அதான் கீழே இருக்க ஃபைனல் ஸ்டெப்பில் கொடுத்துருக்கோம் அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்க ஈக்வேஷனில் பார்த்தீங்கன்னா த ரே ரேடியஸ் ஆஃப் த சர்கர்க்குலர் பாத் இஸ் டேரக்ஷன் ப்ரொபர்ஷனல் டு விளாசிட்டி ஆஃப் த பாசிட்டிவ் அயான்ஸ் விளாசிட்டி ஆஃப் த பாசிட்டிவ் அயான்ஸ் அப்போ பாசிட்டிவ் அான்ஸோட விளாசிட்டி இன்க்ரீஸ் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக எடுத்து ரேடியஸும் இன்க்ரீஸ் ஆகுது இதுதான் நம்ம ஃபார்மூல தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட்டு ஃப்ரம் ஈக்வேஷன் ஃப்ரம் ஈக்வேஷன் அப்படின்னா நம்ம பார்த்தோம்ல ஆர் ஈக்குவல் டு எம் டிவைட் பை க்யூபி என் வி அப்படின்றத ஈக்குவேஷன் பார்த்தோம்ல அந்த ஈக்குவேஷனாக இருக்குது ரேடியஸ்க்கான ஈக்குவேஷனாக பார்த்தோம்ல அதை அப்படியே ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறேன் பாருங்கள் அதில் என்ன பண்ணும் ஆர் டேரக்ஷன் ப்ரொபஷனல் டு வி அப்படின்னு சொன்னோம் ஆர் டேரக்ஷன் ப்ரொபர்ஷனல் டு வி அப்படின்னு ஃபைனலாக முடித்தோம் அதை ஸ்டேட்மெண்ட்டாக பார்க்குறோம் த இன்க்ரீஸ் இன் விலாசிட்டி த இன்க்ரீஸ் த ரேடியஸ் ஆஃப் த சர்க்குலர் பாத் அதான் சொல்கிறோம் அப்போ என்ன சொல்லியிருக்கோம் ஆர் டேரக்ஷன் ப்ரொபர்ஷனல் டு வின்னு சொன்னால் அது ஆர் டேரக்ஷன் ப்ரொபஷனல் டு வீ ஸ்டேட்மெண்ட்டாக எழுதுகிறோம் எப்படி இருக்கும் த இன்க்ரீஸ்

அப் த இன்க்ரீசிங் ரேடியஸ் ஸ்பைரல் பாத்னாலே நமக்கு தெரியும் என்ன இருக்கும் அப்போ போக என்ன இருக்கும் அந்த சர்க்கிளோட ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் சர்க்கிளோடைய ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் தான் சொல்கிறோம் அப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுதுன்னா இங்கே சைக்கிள்ட்ரானில் பாசிட்டிவ் ஆயின்ஸ் எப்படி ட்ராவல் பண்ணுது ஸ்பைரல் பாத்தில் ட்ராவல் பண்ணுது ஒரு சுருள்வியல் பாதையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் சின்ஸ் இட் ரீச் த நியர் த ஏஜ் எவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ண முடியும்னா அந்த டீஸோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் ட்ராவல் பண்ண முடியும் அப்போ டீஸோட நெருங்கும் போது என்ன பண்ணுறோம் அதை வெளியில் அலோவ் பண்ணுறோம் சின்ஸ் இட் ரீச் த நியர் த ஏஜ் இட் ஈஸ் அண்ட் அவுட் வித் ஹெல்ப் ஆஃப் டிஃப்ளக்ஷன் டிஃப்ளெக்டர் பிளேட் அண்ட் அலோடு டு ஹீட் த டார்கெட் டார்கெட்டை போய் மோதிரமே நம்ம என்ன பண்ணுறோம் அலோவ் பண்ணுறோம் ஏன் அப்படின்னா அவன் நமக்கு தேவையான அளவுக்கு அந்த ஹை எனர்ஜிக்கு அதை ஆக்செல்ட் பண்ணிட்டோம் அப்போ அதனால நம்ம என்ன பண்ணுறோம் அதை போய் எந்த டார்கெட்டை நம்மள போய் ஸ்ட்ரைக் பண்ணணுமோ ஹிட் பண்ணணுமோ அதில் போய் நம்ம என்ன பண்ணுறோம் மோத வைக்கிறோம் எது யூஸ் பண்ணி டிஃப்ளெக்டர் பிளேட் யூஸ் பண்ணி விளக்கு தகடு யூஸ் பண்ணி என்ன இருக்குது கரெக்டாக போய் டார்கெட்டை போய் மோது அப்படின்ற மாதிரி நம்ம அலோவ் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு த இம்பார்ட்டன்ட் கண்டிஷன் என்ன இம்பார்ட்டண்ட் கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த இம்பார்ட்டண்ட் கண்டிஷன் த சைக்ளோட்ரான் ஆப்ரேஷன் ஈஸ் அட் தட் when the frequency f at which the positive ions circulate in the magnetic field must be equal to the constant frequency of the electrical oscillator electrical oscillator that is f osc f -O -S -C is the frequency is the os na oscillator frequency electrical oscillator the frequency OSC. uruvaakkurom adha at

அப்போ அந்த பர்டிகுலர் ஃப்ரீக்குவென்சி நம்ம என்ன பண்ணுறோம் ரெசனன்ஸ் ஃப்ரீக்வென்சி ஒத்த அதிர்வு அதிர்வு எண் ஒத்ததிர்வு அதிர்வு எண் அந்த கண்டிஷனை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணுறோம் பாசிட்டிவ் ஆன்சர் ஆக்ஸிலரேட் பண்ணுறோம் ஃப்ரீக்வென்சி ஓஎஸ்சி ஆசுலேட்டர் ஃப்ரீக்வன்சி ஆசுலேட்டர் ஃப்ரீக்வன்ஸினா ரெசனன்ஸ் ஃப்ரீக்வென்சி அப்படின்னு சொல்கிறோம் ஆசுலேட்டர் ஃப்ரீக்வென்சி ஈக்குவல் டு க்யூ பி டிவைடட் பை டூ பை எம் இது ஃப்ரீக்வன்சி ஃபார்முலா the ஃபார்முலா த டைம் பீரியட் ஆஃப் time டைம் பீரியட் ஆஃப் is நம்ம நம்ம டைம் பீரியட் அனுப்பலாம் value வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருச்சு நோன் வேல்யூ ஆகிடுச்சுன்னா டைம் வேல்யூ நமக்கு வந்து அதுவும் நோன் வேல்யூவாக மாறிவிடும் எப்படின்னா த ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ் கால்ட் டைம் இந்த ஃப்ரீக்வன்சி நம்ம அப்படியே ரெசிப்ரோக்கல் எடுக்கிறோம் அப்போ ரெசிபிரோக்கல் எடுத்தால் என்ன இருக்குது நியூமரேட்டரில் இருக்கிறதெல்லாம் டினாமினேட்டருக்கும் டினாமினேட்டில் இருக்கிறதுக்கும் நியூ நியூமுரேட்டருக்கும் மாறும் அதை பாருங்கள் டைம் ஈக்குவல் டு டூ பை இஎம் டிவைடட் பை க்யூ அப்படின்னு சொல்கிறோம் க்யூ அப்போ என்ன ஆகிடுச்சு நமக்கு இங்கே அந்த இந்த ஃப்ரீக்வென்சி வேல்யூ அப்படியே ரெசிப் ப்ரோக்கரேஜ் இருக்கும் ரைட் நெக்ஸ்ட்டு ஃபைனலாக த கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த சார்ஜர் பார்ட்டிகள் சார்ஜர் பார்ட்டிகளுடைய கைனெட்டிக் எனர்ஜி பார்க்குறோம் இப்போ நமக்கு தெரியும் கைனட்டிக் எனர்ஜி ஈக்குவல் டு ஆஃப் எம்வி ஸ்கொயர்டு இது ஜென்ரல் ஃபார்முலா கைனாட்டிக் எனர்ஜிக்கான ஃபார்முலா என்ன இருக்குது ஆஃப் எம்வி ஸ்கொயர்டு இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி ஸ்கொயர்ட் வேல்யூ அப்ளை பண்ணுறோம் வி ஸ்கொயர்ட் வேல்யூ எப்படி அப்ளை பண்ணுறோம் ஏற்கனவே த சென்டிமெட்டல் ஃபோர்ஸுக்கும் லோரன்ஸ் ஃபோர்ஸுக்கும் ரிலேஷன் கொடுத்தோம் பார்த்திங்களா அதில் நம்ம என்ன பண்ணுறோம் அங்கேருந்து வீவோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம் அப்படி வியோட வேல்யூ கண்டுபிடிச்சா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி வேல்யூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு

எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம் இங்கே நேரத்தில் என்ன பண்ணுறோம் சென்ட்ரிஃபிட்டல் ஃபோர்ட்ஸையும் மேன் லாரன்ஸ் ஃபோர்ட்ஸையும் ஈக்குவல் பண்ணும்போது அங்கே நமக்கு என்ன இருக்குது ஓட வேல்யூ கிடைக்கும் அந்த வீட வேல்யூ தான் இங்கே அப்ளை பண்ணுறோம் அப்படி அப்ளை பண்ணும்போது நமக்கு ஃபைனல் ஆன்ஸ் என்ன இருக்குது கியூ ஸ்கொயர் பி ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் டிவைட் பை டூ எம் அப்படின்னு வருது அப்படின்னு சொல்கிறோம் ரைட் நெக்ஸ்ட்டு லிமிட்டேஷன் இது செப்பரேட்டாக ஒரு டூ மார்க்லாம் கேட்கலாம் லிமிடேஷன் ஆஃப் சைக்கிளோட்ரான் அப்படின்னு கேட்டாங்கன்னா மென்ஷன் டூ பாயிண்ட் த்ரீ பாயிண்ட் கேட்பாங்க அப்படி கேட்கும்போது போது என்ன இருக்குது லிமிடேஷன் ஆஃப் சைக்கிளோட்ரான் நமக்கு என்ன இருக்குதுன்னா ஒரு டூ மார்க் பாயிண்ட்ஸ் டூ மார்க் கொஸ்டின் நம்ம அப்படின்றத எடுத்துக்கலாம் அதோட லிமிடேஷன் பார்க்குறோம் ஏன்னா வரம்பு சைக்ளோட்ரானின் வரம்பு பார்க்குறோம் ஹை ஸ்பீட் இந்த ஸ்பீட் ஆஃப் அயான்ஸ் இஸ் லிமிடெட் அயான்ஸ் நம்ம என்ன பண்ணலாம் ஒரு லிமிட்டெட் ஸ்பீடில் தான் பாசிட்டிவ் அயன்ஸ் ஆக்யுலேட் பண்ணாலும் ஒரு லிமிட்டெட் ஸ்பீடில் தான் நம்ம என்ன பண்ண முடியும் ஆக்சிலேட் பண்ண முடியும் அதனால எனக்கு ஸ்பீட் ஆஃப் த அயான்ஸ் இஸ் லிமிட்டெட் அப்படின்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள் எலக்ட்ரான் கேனாட் நாட் பி ஆக்சலரேட் இங்கே நம்ம எலக்ட்ரானை ஆக்சலட் பண்ண முடியாது எதனால் சைக்ளோட்ரானில் எலக்ட்ரானை ஆக்சல் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட்டு அன்சார்ஜ் பார்ட்டிகள் கேனாட் பி ஆக்சிலரேட் அன் அன்சார்ஜ் பார்ட்டிகள் கே நாட் பி ஆக்சலரேட் அப்போ மின்னூட்ட மற்ற நம்ம என்ன பண்ண முடியாது சைக்ளோட்ரான் பயன்படுத்தி ஆக்சிலேட் பண்ண முடியாது அப்போ சைக்ளோட்ரான் யூஸ் பண்ணி ஒன்லி என்ன இருக்குது சார்ஜர் பார்ட்டிகளை மட்டும்தான் ஆக்சல் பண்ண முடியும் அதுலேயும் சார்ஜர் பாட்டிகளான எலக்ட்ரானை ஆக்சல் பண்ண முடியாது அப்படி சார்ஜர் பாட்டியில் ஆக்சலேட் பண்ணுறோம் அப்படின்னா அதையும் என்ன பண்ணுவோம் லிமிட்டட் ஸ்பீடு வலைக்கு தான் நம்ம என்ன பண்ண முடியும் ஆக்சலேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறோம் அதில் என்ன இருக்குது சைக்ளோட்ரான் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு என்ன இருக்குது டோட்டலாக ஒரு ஃபைவ் மார்க்கு அதே நேரத்தில் சைக்ளோட்ரானோடய பிரின்ஸிபல்னா இருக்கும் டூ மார்க்கில் எதிர்பார்க்கலாம் அதுமாரி சைக்லோடனோடய லிமிட்டேஷனோ டூ மார்க்கில் எதிர்பார்க்கலாம் அதே நேரம் அந்த ஃபார்ம்லலாம் தரவு பண்ணிங்கன்னா ஒன் மார்க்கு நம்ம அட்டன் பண்ண முடியும் ஈஸியாக தேங்க்யூ நன்றி சி யூ நெக்ஸ்ட்டு கிளாஸ்